இந்த உலகத்தில் உள்ள முடிவுகள் இல்லாத எல்லா விஷயங்களையும் நம்ம ப்ளூ கலரில் நோட்டிஃபை பண்ணுவோம். ஆனால் அந்த ப்ளூ கலருக்கு இன்னைக்கு நம்ம தலை தோனி முடிவை சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் மிக பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்கோம், கண்டிப்பாக நீர்வீழ்ச்சியை பார்த்ததும் அந்த தண்ணி ஒரு டிசிஷன் எடுத்தே ஆகணும். ஸோ அந்த நீர்வீழ்ச்சியில் விழுந்தாதான் அதோட கஷ்டங்கள், அதோடய வழிகள் இதெல்லாம் தாங்கினாதான் அடுத்து நமக்கு ஒரு பாதை கிடைக்குன்னு சொல்லி அந்த தண்ணி கண்டிப்பாக விழுந்து தான் தீரும். அதே மாதிரி ஒரு மேட்ச் ஆகட்டும் இல்லை லைஃப் ஆகட்டும், நம்ம தலை தோனி வெற்றியோ தோல்வியோ போராடி பார்த்தலாம்னு சொல்லி இவ்வளோ முயற்சிகள் எடுத்து அது வெற்றி ஆனாலும் சரி தோல்வி ஆனாலும் சரி அதுக்கப்புறம் இன்னொரு பாதை இருக்குதுன்னு சொல்லி நமக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்துகிட்ருக்காரு. ஸோ இது மாதிரி நம்ம தலை தோனியோட டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு நீர்வீழ்ச்சியோடு நம்ம ஒப்பிடலாம். கடலில் தண்ணி வந்து ஜாலியாக இப்படி போயிட்டு வந்துட்டுருக்கும், ஆனால் கொஞ்சம் தண்ணிகள் ஆகாதுன்னு சொல்லி நீராவியாக மேலே போயிடும் வானத்தில். அங்கே போயிட்டு திருப்பி மக்களுக்கு மழை நீராக வந்து மக்களை சந்தோஷப்படுத்தும். அது மாதிரி கொஞ்சம் பேர் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி தள்ளி வச்சுருப்பாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வந்து விளையாட வச்சு மக்களை மகிழ்விப்பார். அதில் நம்மால் ரொம்பவும் ஸ்பெஷலிஸ்ட்டு. ஒரு குட்டி சிவரையும் கோபுரமாக்குறதாகட்டும், ஒரு சிற்பம் செய்கிறவர் உளியை வச்சு அந்த கல்லை எவ்வளோ அடித்தாலும் அவருக்கு தேவையான சிற்பம் கிடைக்கலினா அந்த கல் எந்த சிலைக்கு தொதுவாக இருக்கோ அந்த சிலையாக மாற்றுறது. ஸோ நம்ம தலையோட கேப்டன்ஷிப் இந்த மாதிரியான வார்த்தையில் வர்ணிக்கிறது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தலையோட ஸ்டெம்பிங் பற்றி பேசும்போது குழந்தைகள் தொட்டிலில் தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்களோட அழுகு சத்தம் கேட்டனையும் இப்படிங்கிறக்குள்ள அம்மாக்களுடைய கண்கள் திறக்கப்படும். ஆனால் அந்த கண்கள் திறக்கிறக்குள்ளேயே நம்ம தலை தோனி ஆஃபனன் பேட்ஸ்மேனை ஸ்டம்பிட் பண்ணிடுவார். ஸோ டைமிங் அப்படின்னு வரும்போது நம்ம தலை தோனி ஒரு தாயை காட்டிலும் தலை சிறந்த வேகத்தில் ஸ்டம்பிங் பண்ணுறாரு. ஸோ ஆஃபனன்ஸ் பற்றி பார்க்குறோம். குயில், குயிலோட குரல் ரொம்பவும் இனிமையாக இருக்கும், குயில் நல்லா பாடும், ஆனால் குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. ஸோ அந்த குயில் அதோட முட்டைகளை காக்காவோட கூட்டில் தான் வைக்கும், அந்த காக்கா தான் அந்த முட்டைகளை குஞ்சு பொறிச்சு பாதுகாக்கும். அதே மாதிரி நம்ம தலை தோனி நம்ம டீம் பிளேயர்ஸ் மட்டுமல்லாது ஆஃப்னன் பிளேயர்ஸ்கிட்டையும் ஒரு மனிதாபிமானத்தோடு இருந்து அவங்களோட பாராட்டிலையும் நிறையும் பெற்றிருக்காரு. ஸோ பேசிக்காக நம்ம தலை தோனி ஆன்ஃபீல்டு ஆட்டும் ஆஃப்ஃபீல்டு ஆட்டும் ஆல்வேஸ் எ ஜென்டில்மேன். ஆனால் மக்களுடைய பார்வை தோனி மேலே எப்படி இருந்துச்சுன்னா, க்ளவுட்ஸ் நம்மளை இப்படி பாஸ் பண்ணும்போது கண்டிப்பாக யாருக்குமே பிடிக்காது, அதுவே மழையாக வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்கும். ஸோ நம்ம தலை தோனி வெற்றியில் குவிக்கும்போது எல்லாத்துக்குமே பிடிச்சிது, பிற்காலத்தில் கொஞ்சம் தோல்விகள் ஆகும்போது கொஞ்சம் பேருக்கு பிடிக்காமையும் போயிடுச்சு. ஸோ ஆல்ரெடி நம்ம தலை தோனி ரிட்டைர்மெண்ட் நியூஸ் கேட்டு நமக்கு ஒரு கண்ணே போன மாதிரி இருந்துச்சு. சரி, இன்னொரு கண்ணாக நம்ம சின்னத்தில் ரைனா இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அவரும் ரிட்டையர்மெண்ட் ஆகி நம்ம ரெண்டு கண்களுமே போய் இன்னைக்கு கிரிக்கெட் வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு இருண்ட உலகமாகவே இருக்குது. கடலும் மலையும் எப்படி ஒன்று சேர்ந்து எப்பவும் இருக்குதோ, அதாவது பிரிவும் இல்லை முடிவும் இல்லை, அது மாதிரி நம்ம தலை தோனியும் சின்னத்தல ரைனாவும் எப்பவும் இருக்கணும்னு சொல்லி ரசிகர்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கிறேன். நண்பன் கேட்டால் உசுரை கூட தருவேன் அப்படிங்கிற லைன் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படி உசுரை கொடுத்துருந்தா கூட இவ்வளோ பெருசாக பேசியிருக்க மாட்டோம். ஏன்னா ரைனாவுக்கு ஒரு காலத்தில் கிரிக்கெட் வாழ்க்கைக்காக சூசைடே அட்டன் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி நியூஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அப்படிப்பட்ட கிரிக்கெட் வாழ்க்கையை நம்ம தலை தோனி கூட வந்து அவர் வந்து முடிச்சிருக்காரு. ரெண்டு தலை சிறந்த கிரிக்கெட் வீரர்கள் இன்னையோட அவங்களோட இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் வாழ்க்கையை முடிச்சிருக்காங்க. கோடிக்கணக்கான ரசிகர்களோட கண்ணீர் துளிகள் கடல் நீரை விட அதிகமாக இருக்குங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஸோ தோனியை பற்றின வீடியோக்கள் நம்ம சேனலில் மென்மேலும் வந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சோகக்கடலில் இருக்கும் கோடிக்கணக்கான ரசிகர்களை மீட்டெடுக்க மீண்டு வா தலைவா.